போதும் நீரின் வீழ்ச்சினிதானே உன நீந்தி கடக்க முடியாதே ஒரு பனித்துளி அது எரிமலை அணைத்திடுமா குழியின் கூப்பாடுக்குள்ள கேட்க ஹே காய்ஸ் வெல்கம் பேக் இது தமிழ் கேமிங் வாரியர்ஸ் டூ கேம் வீடியோ பற்றி பார்க்க போகிறோம்னா ரேங்க் புஷ் பண்ணுறதுக்கான வேறு லெவல் ஐடிங் பிளேசஸ் அப்புறம் வந்து சில பல டிப்ஸ் அண்ட் ட்ரிக்னா உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன் ஸோ இது உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கலாம் தெரியாமல் கூட இருக்கலாம் தெரிஞ்சிருந்தால் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க அவங்க தெரிஞ்சுக்கட்டும் இது வரைக்கும் தெரியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் கிளிக் பண்ணி ஆள் கொடுத்து வச்சுக்கோங்க நம்ம சேனலில் வந்து இனிமேல் டெய்லி நம்ம வந்து ஐடிங் பிளேசஸ் பக்ஸ் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நிறையா போடுவோம் ஸோ நீங்களும் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம் ஓகேவா ஓகே நம்மளுடைய ஃபஸ்ட் ஐடிங் பிளேஸ் வந்து நம்மளுடைய கிளாக் டவரில் தான் வச்சிருக்கோம் கிளாக் டவரில் இறங்கும் போது அந்த டவரோட டாப்பில் இறங்கிடணும் ஓகேவா ஸோ இது வந்து நிறைய பேர் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் தெரியலன்னா தெரிஞ்சுக்கோங்க ஸோ நீங்கள் இறங்கும் போது எனிமீஸ் எவனும் உங்களை பார்க்கலைன்னா கடைசி வரை யாருமே உங்களை அடிக்க மாட்டாங்க ஜோன் வரும்போது நீங்கள் கீழே குதிச்சு போய்க்கலாம் பட் இறங்கும் போதே அவனாவது பார்த்துட்டாங்கன்னா கண்டிப்பாக உங்களை அடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க பட் நீங்கள் வந்து மேலேயே நவுண்டு நவுண்டு அவங்களுக்கு வந்து விளையாட்டு காமிச்சு விட்டுலாம் ஸோ அவங்க வாட்டு கடுப்பாய் அவங்க வாட்டு போயிடுவாங்க ஓகேவா ஓகே இது வந்து வேற லெவல் ஐடிங் பிளேஸ் தான் நண்பா பட் நீங்கள் இதுலேருந்து கீழே குதிக்கும் போது உங்களுக்கு வந்து 10 HP தான் இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் போன் ஃபயர்னா எடுத்துகிட்டு போனீங்கன்னா கீழே இறங்கி போன் ஃபயர் போட்டு மெடிக்கிட்டு ஏற்றிக்கலாம் ஓகே செகண்ட் ஐடிங் பிளேஸ் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா தண்ணி ஓகேவா தண்ணியில் நிறைய பேர் சர்வே பண்ணுவீங்க பட் தண்ணியோட சென்டரில் போயிட்டு தான் சர்வே பண்ணுவீங்க பட் நீங்கள் வந்து இந்த மாதிரி தண்ணிக்குள்ளேயே மூழ்கிடலாம் ஓகேவா ஸோ நீங்கள் வந்து நீந்துறதுக்கு முன்னாடி லைட்டாக ஒரு இடத்துல நிற்பா அந்த இடத்துல உட்காந்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து அப்படியே தண்ணிக்குள்ளேயே மூழ்கிடுவீங்க ஸோ அப்படி உங்களுக்கு மண்டையிண்ட லைட்டை தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க நீங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்கோப் போட்டு தரையில் ஸ்கோப் போட்டு உட்காந்திங்கன்னா யாராலையும் உங்களை பார்க்கவே முடியாது ஸோ நீங்கள் தண்ணிக்குள்ளே இருந்துட்டு யாரை வேணால் அடிக்கலாம் பட் உங்களை யாருமே அடிக்க மாட்டாங்கோ ஓகேவா ஓகே அப்புறம் வந்து தேர்ட் ஐடிங் பிளேஸ் வந்து மறுபடியும் கிளாக் டவரில் தான் இருக்குது ஸோ கிளாக் டவர்லேருந்து இந்த மாதிரி ஒரு வீடு இருக்கும் ஓகேவா இந்த வீட்டில் வந்து நீங்கள் ஜஸ்ட்டு ஒரே ஒரு க்ளூவால் ஓகே அதாவது நான் போடுற மாதிரி அப்படியே போடணும் அப்படியே போட்டு ஒரு ஜம்ப்பை போட்டிங்கன்னா அசால்ட்டாக அந்த வீட்டோட மேலே ஏறிடலாம் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஏற முடியலன்னா ஒரு ஸ்கோப் ஆன் பண்ணிட்டு டக்குனு ஏறினீங்கன்னா நீங்கள் வந்து அந்த வீட்டோட டாப்பில் ஏறிடலான்பா ஸோ இது வந்து ஒரு ஐடிங் பிளேஸ் இல்லை பட் வந்து அங்கிட்ட ஏதாவது கிராஸ் பிளேஸ் நடந்துகிட்டு இருந்துச்சுன்னா நீங்கள் டக்குனு மேலே ஏறி டமால் டுமில் அடிச்சிடலாம் ஸோ அவங்க வந்து அந்த வீட்டுக்குள்ளே தான் பார்ப்பாங்களே தவிர மேலே யார் இருக்கா அப்படிங்கிறத பார்க்க மாட்டாங்க அதனால் இதுவுமே ஒரு அட்வான்டேஜாக தான் இருக்கும் ஸோ அதனால தான் நான் சொல்லியிருக்கேன் நண்பா பாதுகோங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை ட்ரை பண்ணுங்க அப்படி இல்லைன்னா விட்டுருங்க ஓகேவா ஸோ கண்டிப்பாக நிறைய பேருக்கு நான் சொல்கிறது தெரிஞ்சிருக்கும் அப்படி தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க நண்பா அதுக்காக தான் நான் போட்டிருக்கேன் ஸோ இனிமேல் நம்ம சேனலில் வந்து நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் ஐடிங் பிளேசஸ் வரும் நான் மறுபடியும் சொல்லிக்கிறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே ஸோ அப்புறம் வந்து என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா பீமா சக்தியில் வந்து ஒரு வீடு இருக்கும் ஸோ அதாவது வெண்டிங் மிஷின் இருக்கும் பார்த்தீங்களா அதே மாதிரி இங்கிட்ட ஒரு வீடு இருக்கும் அந்த வீட்டோட மேலே ஏறலாம் ஸோ இந்த மாதிரி வண்டி எடுத்துகிட்டு வந்து கரெக்டாக அந்த மேட்டோட சென்டர்கிட்ட வந்து அப்படியே நீங்கள் வந்து வண்டியை பாஸ்ட் அவுட்டிங்கன்னா அந்த வீட்டோட மேலே ஏறிடுவீங்க நண்பா ஸோ இது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுவுமே கிராஸ் ஃபயர் பண்ணுறதுக்கு தான் யூஸ் ஆகும் பட் வந்து நீங்கள் சர்வே பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகாது ஓகேவா ஸோ கரெக்டாக அந்த டவரில் ஏறினாங்கன்னா கூட அவங்கள பார்த்துருவாங்க ஸோ அதனால் நீங்கள் யாருமே அதை ட்ரை பண்ணாதீங்க அவ்வளோவா ஸோ அதை வந்து கிராஸ் ஃபயர் நடக்கும்போது நம்ம அதுக்கு மேலே ஏறி அடிக்கிறதுக்கு யூஸ் ஆகும் ஸோ அப்படி இல்லைனா அந்த வீட்டுக்குள்ளே ஏதாவது ஒரு ஸ்குவாட் இருந்தாங்கன்னா நம்ம மேலே ஏறிக்கிட்டு அவங்களுக்கு வந்து ஆட்டை காமிக்கலாம் ஓகே நான் வந்து மான்ஸ்டர் ட்ரக்கில் ட்ரை பண்ணேன் அது வந்து ஏற மாட்டேன்ருச்சு ஆனால் நான் மான்ஸ்டர் ட்ரக்கு மேலேயே ஏறி உள்ளக்க குதிச்சு வந்துட்டேன் சரி ரைட்டு அதுக்கடுத்து என்ன ஐடிங் பிளேஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபேக்ட்ரியில் வேறு லெவல் ஐடிங் பிளேஸு ஸோ இது நிறைய பேர் தெரிஞ்சிருக்காது எனக்கே இப்போ தான் தெரிய வந்துச்சு ஸோ அதனால தான் இந்த வீடியோலேயே ரெக்கார்ட் பண்ணிட்டேன் ஸோ இங்கே வந்து ஒரு டவர் மாதிரி இருக்கும் இது டவராக கம்பியாக என்னன்னு தெரில ஸோ அதில் வந்து அசால்ட்டாக நம்ம ஏறலாம் ஓடுற பட்டனையும் குதிக்கிற பட்டனை மட்டும் நீங்கள் அமுக்குனாலே போதும் டக்கு 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 டக்குன்னு அவன் வாடு குதிச்சுக்கிட்டே இருப்பான் ஸோ மேலே ஏறிட்டு ஒரு ஸ்கோப்பை போட்டு ஏறினீங்கன்னா டக்குன்னு ஏறி உட்காந்துக்கலாம் ஓகேவா பட் இந்த இடத்துல வந்து நீங்கள் சேஃபாக தான் மூவ் ஆகணும் பட் நீங்கள் அந்த நடுவில் உள்ள கேப்பில் மூவ் ஆனீங்கன்னா கீழே குதிச்சிருவான் ஸோ அப்புறம் மறுபடியும் நீங்கள் வந்து குதிச்சு குதிச்சு ஏறுற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் கொஞ்சம் நவுண்ட் நவுண்டு வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி இடத்துல வந்து உட்காந்துட்டிங்கன்னா எவனாலே உங்களை பார்க்கவே முடியாது எவனுமே பார்க்க மாட்டாங்க சொல்லப்போனால் அதிகமாக ஸோ அப்படி பார்த்துட்டா கொஞ்சம் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் க்ளூ ஆல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க ஓகேவா ஓகே வேறு லெவல் லீடிங் பிளேஸ் நண்பா நீங்கள் டக்கு 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 டக்குன்னு சுற்றி உள்ள எவனை வேணால் அடிக்கலாம் ஸோ அந்த டவரில் உள்ளவனை கூட அடிக்கலாம் ஸோ அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து 4x ஸ்கோப்னா வச்சுருந்தீங்கன்னா மேபி இங்கேருந்து கிளாக் டவர் வர கூட நீங்கள் வந்து அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் இந்த ட்ரிக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் வந்து சர்வே பண்ணுற பிளேயராக இருந்தீங்கன்னா இந்த ட்ரிக்கை வந்து மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ முடிஞ்சளவு வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஸோ அப்புறம் வந்து இது வந்து ஒரு சின்ன ஐடிங் பிளேஸாக தான் இருக்கும் ஸோ இது வந்து சென்டோசா இருக்குல்ல சென்டோசாவில் வந்து இந்த மாதிரி ஒரு இடம் இருக்கும் ஏன்னா மேப்பில் பார்த்துக்கோங்க ஜூம் பண்ணி ஸோ அந்த இடத்துல வந்து நீங்கள் இந்த இடத்துல லூட் அடிச்சுட்டு அப்படியே லைட் லைட்டாக நவண்டிங்கன்னா ஸோ கீழே வந்து ஒரு செவர் மாதிரி லென்த்தாக கட்டியிருப்பாங்க அதில் வந்து இறங்கிடுவான் ஸோ நீங்கள் அப்படியே உட்காந்துக்கிட்டே நவண்டிங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் வந்து சர்வே பண்ணலாம் வேறு லெவலாக சர்வே பண்ணலாம் ஸோ அப்படி இல்லைன்னா கீழே வந்து ஒரு கம்பி மாதிரி இருக்கும் ஸோ அதுலேயுமே நீங்கள் வந்து நடந்துக்கிட்டே சர்வே பண்ணலாம் ஸோ இதுவுமே ஒரு வேறு லெவல் பிளேஸ் தான்
நீங்கள் வந்து அப்படி உங்களுக்கு இந்த கம்பியில் நீங்கள் நடக்க போகிறீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பாலத்தொலியாக கூட நீங்கள் வந்து அந்த ஹைடிங் பிளேஸ்க்கு போய்க்கலாம். ஸோ இது கண்டிப்பாக நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். அதனால் நீங்கள் இந்த கம்பியில் நடக்காதீங்க, கம்பிக்கு மேலே ஒரு இடத்துல நம்ம ஜம்ப் பண்ணி நின்றோம் பார்த்தீங்களா, அதில் நடங்க. ஓகே, அப்புறம் வந்து ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்லி தரப்போகிறேன். என்னென்னா, இந்த வீட்டில் வந்து இவங்களை யாராவது ரெஸ்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க, இருங்க நான் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லித்தரேன். ஸோ இப்போ வந்து இந்த இடத்துல எனிமி நிற்கிறான், ஓகேவா? இதே மாதிரி நீங்கள் வந்து அந்த பக்கம் நிற்பீங்க, கண்டிப்பாக எனிமி வந்து உங்களை அடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவான், நீங்களும் அவனை அடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவீங்க. பட் நீங்கள் நேருக்கு நேர ஏறுனா அவங்கள வந்து அடிச்சிருவான், ஓகேவா? ஸோ அதனால் நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓரத்தில் வந்து ஒரு ஜன்னல் மாதிரி இருக்கும், அதில் ஜஸ்ட் ஒரு ஜம்ப்பை போட்டு அப்படியே உட்காந்துக்கிட்டே லைட் லைட்டாக ஜம்ப்பு ஜம்ப்பாக பண்ணி போனீங்கன்னா, ஸோ அங்கிட்ட வந்து இதே மாதிரி ஒரு ஓட்டை இருக்கும், ஓகேவா? அங்கிட்ட தான் நம்ம தலைவர் வந்து பேன் நின்றுக்கிட்டு இருப்பாப்பில் உங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு. ஸோ நீங்கள் வந்து அவனோட மண்டேல மார்க் வச்சு டமான் ஒரு ஹெட்ஷாட்டை போட்டு விட்டுட்டு எமௌண்ட்டை போட்டு வெறியேற்றி விட்டு உள்ளக்கு போய் லூட் அடிக்கலாம் நண்பா. இது வந்து வேறு லெவல் அட்வான்டேஜாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து நேருக்கு நேராக போய், அதாவது நீங்கள் வந்து குரோனோ வச்சுருந்தா கூட உங்களை சில நேரம் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்புறம் இதே வீட்டில் இன்னொரு ட்ரிக்கும் இருக்குது, என்னென்னா, ஸோ இந்த இடத்துல வந்து உங்களை ஒரு ஸ்குவாடே உங்களை வந்து ரஷ் பண்ணுறதுக்கு வந்தாங்கன்னா, அந்த இடத்துல ஒரு லேண்ட்மேன் வச்சு விட்டுட்டு, ஸோ இந்த இடத்துல வந்து உட்காந்துக்கிட்டிங்கன்னா எனிமி வரும்போது குரோனோ போட்டு மட்டார் மட்டார் அடிச்சு விட்டிங்கன்னா எவனாலையும் உங்களை ஒன்றுமே பண்ண முடியாது. பிகாஸ் அவங்க வந்து லேண்ட்மைன்லேயும் டேமேஜ் ஆயிடுவாங்க, அப்புறம் வந்து நீங்கள் குரோனோ போட்டுருக்கிறதுனால உங்களுக்கு டேமேஜ் கொடுக்க முடியாமல் போய்விடும். ஓகே, அப்புறம் வந்து இன்னொரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்லி தரேன். என்னன்னா, ஸோ இப்போ வந்து ரெட் டேங்க், அதாவது அந்த டேங்க் பேர் என்னன்னு தெரியல, ஆயில் பேரல், ஸோ அந்த ஆயில் பேரில் நீங்கள் வந்து உடைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு க்ளூவால் போட்டு உடச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டேமேஜ் கூட உழுகாது நண்பா. ஸோ இது எனக்கே இன்றைக்கி தான் தெரிய வந்துச்சு, நம்ம சப்ஸ்கிரைபர் தம்பி தான் அதையே சொல்லித்தந்தான். ஸோ இருங்களேன், ஃபஸ்ட் எடுத்தோம்னா நான் இந்த கிளிப் எடுக்கலை, அந்த தம்பி எனக்கு சொல்லித்தந்த கிளிப் தான் நான் எடுத்தேன். ஸோ ஃபஸ்ட் வந்து அந்த டேங்க் கிட்டே போய் உட்காரு ப்ரோ அப்படின்னு சொன்னால், டே எதுக்கடா சுட்டிக்கிட்டு கொண்டுகிட்டு தொலைஞ்சிடாதா அப்படின்னு சொன்னேன். நீ பயப்படாமல் போய் உட்காரு ப்ரோ, நான் பார்த்துக்கிறேன் ப்ரோ அப்படின்னு சொன்னேன். திடீர்னு பார்த்தா மேலே போனான், என்னடா மேலே போகிற அப்படின்னு கேட்டால், ஆமோ இல்லை ப்ரோ வெயிட் பண்ணு ப்ரோன்னு சொன்னேன். சரி ஓகே, ஆமோ எடுத்துகிட்டு என்ன பண்ண போகிறான்னு பார்த்தா டமால் வெடிக்க வச்சுட்டான். பார்த்தா எனக்கு ஒரு டேமேஜ் கூட உழுகலை, என்னடா அப்படின்னு கேட்கும்போது இந்த மாதிரி க்ளூ ஹால் போட்டு உடச்சா ஒன்றும் ஆகாது ப்ரோ அப்படின்னு சொன்னால், சரி ஓகேடா தம்பி வேற லெவல்ரா அப்படின்னு சொல்லிட்டேன். ஓகே, அப்புறம் வந்து கிளாக் டவர்லேருந்து இன்னொரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்குது, அதை சொல்ல மறந்துட்டேன். என்னன்னா, நம்ம வந்து அப்போ ஒரு வீட்டு மேலே ஏறணும் பார்த்தீங்களா, அதே வீட்டில் தான் இதே டிப்ஸ் இருக்குது. ஸோ இந்த வீட்லேயும் அதிகமாக நம்மளை வந்து ரெஸ்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க, டியோவோ இல்லை ஸ்குவாடோ இல்லை சோலோ பீஸே கூட ட்ரை பண்ணுவான். ஓகே இருங்க, அந்த டிப்ஸை சொல்கிறதுக்கு முன்னாடி சைத்தை தூக்கி போட்டலாம், அது வேறு பெருசாக நீட்டிக்கிட்டு இருக்கு. ஓகே, இங்கே ஒரு ஜன்னல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஜன்னலில் தான் அந்த டிப்ஸே இருக்குது. ஸோ இந்த ஜன்னல்கிட்ட போயிட்டு அந்த கன்னை எடுத்து லைட்டாக ஒரு ஸ்கோப்பை போட்டு ஒரு ஜம்ப் போட்டிங்கன்னா ஜன்னல் மேலே ஏறி வந்து உட்காந்துருவான். அப்புறம் அப்படியே லைட் லைட்டாக நவண்டிங்கன்னா வீட்டோட அந்த ஓரத்தில் ஒரு முனி மாதிரி இருக்கும். ஸோ அதில் வந்து நம்ம ஆள் வந்து ஏறி நின்றுக்குவாப்பில். ஸோ இங்கேருந்து நம்ம எனிமி வந்து உள்ளக்கு வந்து உங்களை பார்ப்பாங்க, என்னால் ஆளை காணாமல் பார்க்கும்போது நீங்கள் டப்புன்னு கன்று எடுத்து டமால் டுமின் அடித்து நொறுக்கி விட்டுருலாம். ஸோ இந்த இடத்துல உங்கள்கிட்ட வந்து குரோனோ வந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் அட்வான்டேஜாக இருக்கும், ஓகேவா? ஓகே, அப்படி எனிமி எவனும் உள்ளக்க வரல இல்லை வீட்டை சுற்றிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு நினச்சிங்கனாலும் இந்த ட்ரிக் நீங்கள் ட்ரை பண்ணலாம். அவ்வளோவா யாருமே உங்களை பார்க்க மாட்டாங்க, பிகாஸ் எனிமி எல்லாமே கீழே தரையை தான் பார்த்துட்டு ஓடி வருவாங்க, யாருமே வானத்தை பார்த்து ஓடி வர மாட்டாங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து மாட்டுறதுக்கு வந்து அதிகமாக சான்ஸ் இல்லை நண்பா. ஓகே, இதான் இந்த வீடியோ. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இனிமேல் நம்ம சேனலில் வந்து நிறைய ஹைடிங் பிளேசஸ் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பக்ஸ்லாம் நிறைய வரப்போகுது. ஸோ அதுவும் இல்லாமல் நம்ம வந்து நிறைய ஃபன்னி கண்டென்ட்ஸ்னால் போட்டு உங்களை வந்து என்டர்டெயின் பண்ண போகிறோம். அதனால் பார்க்கணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. பெல்லு முக்கியம் வகிலே. ஓகே, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். பாய், ஹேவ் அ நைஸ் டே. முக்கியம் பிகளே, முக்கியம்.